ஹலோ, வாங்க இப்போ வாழைக்காய் பொடி மாஸ் பண்ணலாம். நம்ம அதுக்கு ஒரு வாணலியில் எண்ணெய் காயவும் கடுகு உளுந்து சேருங்க. வெங்காயமும் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுக்கோங்க. கட் பண்ணி வாழைக்காயை மூணு வாழைக்காய் நல்லா வேக வச்சு உப்பு போட்டு வேக வைங்க. வேக வச்சு எடுத்துக்கோங்க. மிளகாத்தூள், கொஞ்சம் பெருங்காயம், அவ்வளோதான். உப்பு போட்டு வேக வச்சிட்டோம்ல, அந்த உப்பு சரி பார்த்துக்கோங்க. கடுகு உளுந்து வெங்காயம் தாளிச்சிட்டு மிளகாத்தூளை சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிட்டு அப்படியே வாழைக்காயும் சேர்த்துருங்க. அதோட கொஞ்சம் பெருங்காயம் போடுங்க. அது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சுருளை வதக்கி இறக்கிற வேண்டியதுதான். வாழைக்காய் பொடி மாஸ் வந்து ரெடி ஆயிரும். பாருங்கள், சிம்பிளாக இருக்கும் ஆனால் சூப்பராக இருக்கும். பெருங்காயத்தூள் போடுங்க. நல்லா ஒரு நிமிஷம் கிளறிட்டு இறக்க வேண்டியதுதான். அவ்வளோதான். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. நீ எடுத்துட வேண்டியதுதான். வேறு பாத்திரம் மாற்றிடுவோம்.